கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் ராஜன் சுசேராஜ். வேலூர் மாவட்டத்தில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் சிவில் இன்ஜினியராக பணியாற்றி 2012 நான் ஓய்வு பெற்றேன். அப்பொழுது 2010 இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து வட இந்தியா தென்னிந்தியாவில் கொச்சின் வரைக்கும் அப்படியே டூர்லேயே இருந்துட்டேன். கட்டுமான வேலைகள் எங்கெங்க நடக்கிறதோ அங்கெல்லாம் என்னை டெப்டேஷன் பண்ணி விடுவார்கள். ஏறக்குறைய ஒரு ஆண்டில 3 தான் வீட்டில் இருப்பேன். பாக்கி 9 நான் வெளியூர்களில் பயணம் செய்து அங்கே என்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் ஹோட்டலில் தங்குவதும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவதும் அந்த தனிமையில் நான் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டேன். எந்த அளவுக்கு அந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் என்னிடம் வந்தது என்றால் ஒரு நாளைக்கு 5 குடிக்க ஆரம்பித்தேன். அதையும் தாண்டி கடைசி கட்டமாக 10 வரை குடிக்க ஆரம்பித்தேன். வீட்டிற்கு வந்த பிறகு கூட வீட்டுக்கு தெரியாமல் ரகசியமாய் வெளியே போய் குடிப்பேன். ஒரு நாள் 12 எனக்கு உறக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, சிகரெட்டும் இல்லை. யாருக்கும் தெரியாமல் வீட்டு கதவை திறந்து வெளிப்பக்கமா பூட்டிட்டேன். ஒரு 2-வீலர் எடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ண சவுண்டு கேட்டதுன்னு சொல்லி தூரமாக போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சுமார் ஒரு 3 தூரம் சென்று அங்கே 12 ஒரு கடை சின்ன விளக்கு வெளிச்சத்தில் மூடிட்டு ரகசியமாக அவன் டீ சிகரெட் போன்றவர்களை விற்று கொண்டிருந்தான். அங்கே சென்று நான் ஒரு டீ குடித்து விட்டு ஒரு பேக்கெட் சிகரெட்டை வாங்கி அங்கேயே ஒரு சிகரெட்டை புகைத்து விட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு தொலைவிலேயே என்ஜினை ஆஃப் பண்ணிட்டு வீட்டாண்ட வந்து அங்கே வந்து மீண்டும் இன்னொரு ஒரு சிகரெட்டையும் பிடித்து விட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்து நான் படுத்த காலங்கள் உண்டு. அப்படி ஒரு வெறி பிடித்தவனாக இருந்தேன். காரணம், நான் தனிமையில் இருந்தேன். இது நாளடைவில் என் இருதயத்தை பாதித்தது, நுரையீரலை பாதித்தது. 2 எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆனது. அந்த 2 டாக்டர்கள் எனக்கு சொன்னார்கள், திருச்சி சம்மன்னிக்கும் வேலூர்ல சிஎம்சி ஹாஸ்பிட்டல் என்று ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஏசியாவிலே பெரிய ஹாஸ்பிட்டல், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆஸ்பத்திரியில தான் எனக்கு சிகிச்சை அளித்தார்கள். 2 டாக்டர் சொன்னார்கள், நீ சிகரெட்டை விட்டாதான் இந்த வியாதி உனக்கு குணமாகும், இல்லைன்னா உன்னை குணப்படுத்தவே முடியாது. 2 எனக்கு மாரடைப்பு ஏற்பட்டு டாக்டரிடம் சென்ற போது சிகரெட்டை விட்டு விடு, இல்லை என்றால் உன்னுடைய கேஸை நான் பார்க்க மாட்டேன் சொல்லி என் ஃபைல வச்சு கேளப்பட்ட, நீ போயிட்டு வரலாம். அப்பவும் நான் சிகரெட்டை விடல. ஒரு நாள் 12 இருக்கும், எனக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே 2 மாரடைப்பு ஆயிருக்குது. அந்த அனுபவம், இந்த மாரடைப்பு ஏற்பட்டவுடனே இந்த இடதுபுறம் தோல் வலி ஏற்படும். அந்த மாரடைப்பில் உட்கார முடியாது, நிற்க முடியாது, படுக்க முடியாது, கீழே விழுந்து பிறண்டாலும் நிற்க முடியாது. அப்படியான ஒரு வேதனையான வலி. உடனே என் மனைவியை எழுப்பி ஜீரகம் தண்ணி போட்டு கொடுத்தாங்க. ஒன்றும் பயனளிக்கவில்லை. தைலம் ஏற்றி தடவுனாங்க, அதுவும் பயனளிக்கவில்லை. சரி, கார் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். இந்த கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையாலேயே நான் காரை ஓட்டி சென்று
சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் என் வீட்டுக்கும் சிஎம்சி மருத்துவமனைக்கும் 25 கிலோமீட்டர். நள்ளிரவு நேரத்தில் நான் அங்கே போய் சேர்ந்தேன். பிற்பாடு தான் தெரிய வந்தது, அநேக இடங்களில் அந்த டிவைடரில் மோதி வாகனம் சரியாக மருத்துவமனையில் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. உள்ளே அழைத்து சென்றார்கள், மாரடைப்பு என்று சொன்னேன். உடனே அங்க அவசர சிகிச்சைக்காக அங்க ஒரு ஸ்பெஷல் வார்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஹார்ட் அட்டாக் 24 hours. அங்க என்னை கொண்டு சென்றார்கள், இசிஜி எடுத்தார்கள். பார்த்து விட்டு உடனே என் ஆடைகளை எல்லாம் கழற்றி கையை முழுவதுமாக ஷேவ் செய்து எடுத்து விட்டார்கள். அப்போதே தெரிஞ்சது ஆஞ்சோகிராம் பண்ண போறாங்க. மயக்கூசி கொடுத்தார்கள். பிறகு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே சென்றேன். அங்கே 4 மணி, விடியற்காலை 4 மணிக்கு நான் சுயநினைவோடு வெளியே வந்தேன். ஆஞ்சோகிராம் செய்திருக்கிறார்கள். ஆஞ்சோகிராம் அல்ல, ஆஞ்சோ பிளாஸ்ட். அப்போது டாக்டர் சொல்லிவிட்டார், இனி உனக்கு ஆஞ்சோகிராமோ ஆஞ்சோ பிளாஸ்டோ இனி செய்ய முடியாது, இன்னொரு அட்டாக் வந்தால் நாங்கள் உண்மை காப்பாற்ற முடியாது, மாறாக உங்களுக்கு நான் 2 மாதம் டைம் தருகிறேன் பைபாஸ் சர்ஜரிக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. சரியாக 2 மாதம் கழித்து என்னுடைய பணிபுரியும் அலுவலகத்தில் அனுமதி பெற்று எனக்கு பைபாஸ் சிகிச்சைக்காக சிஎம்சியில் நான் அனுமதிக்கப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளவு பெரிய கொடைகளை வசதி கொடுத்தார் என்று சொன்னால், அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் சுமார் 6 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டுக்கு என் கையில் கொடுத்து விட்டார்கள். இந்த அறுவை சிகிச்சைக்கு 6 லட்சம் ரூபாய் தேவை, முதல்ல அட்வான்ஸாக பணம் கட்டுங்க, அப்புறம் தான் பெட்டில் சேர் பண்ணிட்டேன். நான் என் அலுவலகத்தில் சென்று மேல் உயர் அதிகாரிகளிடம் சென்று இதை பற்றி விண்ணப்பித்தேன். அப்போது என்னுடைய நன்னடத்தையை பார்த்து உயர் அதிகாரிகள், 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உன்னுடைய அறுவை சிகிச்சைக்காக நாங்கள் சிபாரிசு செய்கிறோம். என்னுடைய எஸ்டிமேஷன் 6 தான், அவர்கள் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் செய்யலாம், அதுக்கு மேலானால் மீண்டும் அனுமதி பெற வேண்டும் என்று ஒரு கடிதத்தை கொடுத்தார்கள். அதை கொண்டு போய் நான் சிஎம்சியில் காமிச்சிட்டு அட்மிட் ஆயிட்டேன். அறுவை சிகிச்சைக்காக என்னை எல்லா விதமான பரிசோதனைகளையும் நடத்தினார்கள். பிறகு மார்ச் மாதம் 21ஆம் தேதி எனக்கு அறுவை சிகிச்சை நிர்ணயிக்கப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு முந்தின நாளே என்னை ஃபாஸ்டிங் போட்டாங்க. பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது. மறுநாள் காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்து என் வாடலை என்னுடைய பெட்டை சுற்றி சுமார் 10 நர்சஸ் சுற்றி நின்று ஜெபம் பண்ணாங்க. அப்போதெல்லாம் நான் ரட்சிக்கப்படவில்லையும் விசுவாசத்துக்குள் வரவில்லை. அதற்கு முன்னதாக ஒரு சீஃப் டாக்டர் ஆஃப் துராசி டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவார்கள், இந்த பைபாஸ் செய்கிற ஹார்ட் சம்பந்தமான வியாதிக்கு துராசி டிபார்ட்மெண்ட் என்று பெயர். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க சீஃப் டாக்டர் என்னை வந்து பார்த்து விட்டு, நான் அகமதாபாத் வரைக்கும் வெளியூர் செல்கிறேன், இவங்கெல்லாம் என்னுடைய கொலீக்ஸ், இவங்க நல்லா செய்வாங்க, நீங்க அவங்ககிட்ட செஞ்சுக்கிறீங்களா இல்லை நான் வந்த பிறகு செஞ்சுக்கிறீங்களா? நான் சொன்னேன் எனக்கு பயமா இருந்தது, மனிதன் தானே பயம், நீங்க போயிட்டே வாங்க டாக்டர், வந்த பிறகு நான் செய்திருக்கிறேன். அவர் 3-4 நாட்கள் கழிச்சு வந்து எனக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து எனக்கு அறுவை சிகிச்சைக்கான தேதியை குறிப்பிட்டார். அதுவரை நான் மனப்பன போக்கில ஆஸ்பத்திரியில ஸ்பெஷல் வார்டில் ஒரு நாளைக்கு 4500 ரூபாய் பெட் சார்ஜ், எல்லாம் கம்பெனி பேர், ஒரு நயா பைசா நான் பேர் நின்றேன். கர்த்தருடைய நாமம் புகழப்படுவதுதான்.
அப்போ அந்த டாக்டர் கேட்டாரு, நாளை உனக்கு ஆபரேஷன், போர் அடிச்சுன்னா இந்த புக்கை படி சொல்லி ஒரு புக்கை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் வெளியே போயிட்டார். அவர் கொடுத்த புஸ்தகத்தை நான் திருப்பி பார்த்தேன். சத்தியத்திலும் சத்தியமாக உண்மையாக சொல்லுகிறேன், அவர் என்ன புஸ்தகத்தை கொடுத்தார் தெரியுமா? நியூ டெஸ்டமென்ட். அகமதாபாத்தை சேர்ந்த விநாயக் சுக்லா என்ற ஒரு இந்து அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர், ஒரு இந்து டாக்டர், அவர் என்னிடம் கொடுத்த புஸ்தகம். நான் அதை வாங்கி பார்த்தேன். புதிய ஏற்பாடு, உண்மையா சொல்றேன், அவரு என்ன கன்னத்தில் அறிஞ்ச மாதிரி இருந்தது. அன்றைக்கு தான் நான் வேத புத்தகத்தை எடுத்தேன், முழுவதுமாக வேதத்தை படித்து முடித்தேன். மறுநாள் எனக்கு ஆபரேஷன், சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கூடி நின்று ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அனுசிச்சியை கொடுத்துட்டு தியேட்டர் கொண்டு போயிட்டாங்க. 7 மணி அளவிலே எனக்கு அறுவை சிகிச்சை தொடங்கப்பட்டது. சுமார் 11 மணி வரை எனக்கு அறுவை சிகிச்சை நடந்தது, பைபாஸ் சர்ஜரி. அந்த பைபாஸ் சர்ஜரியில எல்லாம் சரியாக செய்து முடித்தார்கள். அவர்கள் எப்படி செய்வார்கள் என்றால், இங்கிருந்து தொப்புள் வரைக்கும் ஓபன் பண்ணிடுவாங்க, இருதயத்தை எடுத்து வெளியே வச்சிருவாங்க. இருதயம் நிறுத்தப்பட்டு விட்டது, ஒரு செயற்கை இருதயத்தை அங்கே, அது லப்டப் லப்டப் என்று எனக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் இந்த இருதயத்தை எடுத்து அதற்கு பைபாஸ் செய்து விடுவார்கள். செய்து மீண்டுமாக உள்ளே வைத்து இங்கிருந்து இது வரைக்கும் 8 கம்பி போட்டு கட்டிட்டாங்க. தையெல்லாம் போட முடியாது, இப்படின்னு பண்ணாக்கா எல்லாம் பிச்சுட்டு போயிடும். 8 கம்பி கட்டியிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சை முடிந்து அந்த செயற்கை இதயத்தையும் நிறுத்தி விட்டார்கள். இப்ப இருவும் நின்று போயிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? I am a dead man. இது அறுவை சிகிச்சை நடக்கும் போது எல்லோருக்கும் சில வேளைகளில் இப்படி ஒரு சம்பவம் நடப்பது உண்டு. ஆனால் அதை 10 நிமிஷத்துக்குள்ள அவங்க சரி பண்ணி இந்த இருதயத்தை மீண்டும் துடிக்க செய்வார்கள். அந்த முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். எனக்கு உணர்ச்சி தூண்டினார்கள். என்னுடைய காதில வந்து சத்தமாக என் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். எதுவும் நடக்கவில்லை. 10 நிமிடம் போனது, 15 நிமிடம் போனது, 20 நிமிடங்கள் போனது. இதுவரைக்கும் அந்த ஆஸ்பத்திரியில 20 நிமிஷத்துக்கு மேல யாரும் பழசதில்லை. 23வது நிமிடம் தங்கச்சன் சொல்லக்கூடிய ஒரு மலையாள கிறிஸ்துவ டாக்டர், அத காதுல வச்சுட்டு இதயத்தில் வச்சு கேட்பாங்க. அந்த குழலை எடுத்து என் காதில இதோ இந்த வார்த்தைகளை ஓங்கி ஒலித்தார். ஜீசஸ் என்று கத்தினார். அப்போ உடம்பு எனக்கு சிலிர்த்தது. உடனே அந்த மானிட்டர்ல அந்த பல்ஸ் துடிப்பது டிஸ்பிளே ஆனது. எல்லா டாக்டர்களும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சி கை கொடுத்துக்கிட்டு மகிழ்ந்தார்கள். ஏனென்றால் இதே மாதிரி ஒரு சிகிச்சை முந்தின நாள் நடந்தது, இவ்வளவு பெரிய சிறுமிக்கு அது மரணத்தில் கொண்டு போய் விட்டது. மறுநாள் 23 நிமிடங்கள் டாக்டர்கள் போராடினார்கள்,
ஒன்றுமே நடக்கவில்லை. அந்த இயேசு என்ற அந்த ஒரே வார்த்தை எனக்கு மீண்டும் உயிரை கொடுத்தது. சரி, நான் தான் மயக்க நிலையில இருந்தேனே, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? யாரும் கேட்கவே இல்லை. ஐசியூல இருந்து எடுத்துட்டு வந்து வெளியே போட்டாங்க. நான் கண்பிடித்த உடனே இந்த உலகத்தை பார்த்தேன். நான் யார பார்த்திருப்பேங்க? முதல்ல நான் யார பார்க்க விரும்பியிருப்பேன்? கண் திறந்தது சொல்லுங்க. என் மனைவி இருப்பாளா என்று கண்களை திறந்து ஆராய்ந்தேன். அங்கே என் மனைவி இல்லை, என்னுடைய மேலாளருடைய மனைவி என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், நீங்க எப்ப வந்தீங்க? நான் நேற்றே வந்துட்டேன். எங்க எலிசபெத் என்று என் மனைவி பேரை சொல்லி கேட்டேன். இப்பதான் வீட்டுக்கு போயிருக்காங்க, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வர்றாங்க. நான் சொன்னேன், 4500 ஸ்பெஷல் வார்டு ஏசி ரூம் கூட இங்க இருக்குது, 20 நாளா என் கூடவே தான் தங்கியிருக்கிறேன். அவளுக்கு ஒரு தனி கட்டல் ஏசி, வாட்டர் ஹீட்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குது. ஏன் நீங்க அப்போ வீட்டுக்கு போயிருக்காங்க என்று எனக்குள்ளே ஒரு கவலை. அந்த கவலை எனக்கு கண்ணீராக வெளிப்பட்டது. அந்த சமயம் பார்த்து அந்த இயேசு ஜீசஸ் என்று சொன்ன தங்கச்சன் என்ற டாக்டர் என்னை சந்திக்க வந்தார். அவர் என்னை பார்த்து விட்டு ஆங்கிலத்தில் சொன்னார், வை ராஜன், வை ஆர் யூ கிரைங்? பக்கத்தில் இருந்த அந்த அம்மா பார்த்துக்கணும், ஏமா அவர் அழுகுறாரு, நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்களா? அவரை நாங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பிச்சிருக்கோம் தெரியுங்களா? ஏறக்குறைய 23 நிமிடங்கள் மரணத்தில் இருந்தவர், எந்த மருத்துவராலும் அவரை குணப்படுத்த முடியாது, உயிர் பெற செய்ய முடியாது என்ற நிலையில் இருந்தவர். அவரை இப்ப நாங்க காப்பாத்திருக்கோம், நாங்க காப்பாத்தல அவர் காப்பாத்திருக்காரு. ஏன் அழுகுற? அவருக்கு நன்றி சொல்ல. ஆனா சொல்லிட்டு, இந்த ஆபரேஷன் நாங்க பண்ணதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், நீ பாக்குறியா? நான் ஊன் தலையாட்டேன், என்னை சுத்தி ஸ்கிரீன் போட்டு அந்த அம்மா வெளியே போய் சொல்லிட்டு என்னுடைய முழு ஆபரேஷனையும் அவர்கள் வீடியோ காட்சியில ஸ்கிரீன்ல போட்டு எனக்கு காண்பித்தார்கள். அப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். இப்ப சரிதான். பிறகு ஒரு நாள் கழித்து என் மனைவி வந்து சேர்ந்தாள். ஒரு நாள் என்ன, நான் மீண்டும் சுயநிலைவற்ற நிலையில திருப்பும் மயக்க நிலைக்கு சென்று விட்டேன். 3 நாள் ஆகுங்க ஐசியூல இருந்து வெளியே வர. இங்க ஒரு ஆபரேஷன், இங்க இருந்து ஒரு நரம்பு எடுத்து இங்க போட்டிருக்காங்க. அப்பதான் ஒரு போதகர் எனக்காக வந்து ஜெபிக்க வந்தார். அவர் சொன்னார், கர்த்தர் எவ்வளவு பெரியவர் தெரியுங்களா, எவ்வளவு அறிவாளி. இந்த மக்கள் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்களா செய்வாங்க, அப்ப அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நரம்பு வேணும், அதுக்குதான் 2 கிட்னி 2 கண்ணு, எக்ஸ்ட்ரா நரம்பு இந்த கால்லையும் இந்த கால்லையும் 2 நரம்பு எக்ஸ்ட்ரா இருக்கு. எதிர்காலத்தில் இவங்க ஏதாவது தப்பு தண்டா பண்ணி உடம்புல ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அப்பவே எக்ஸ்ட்ரா நரம்புகளை வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஜெபம் கொண்டு போனார். நான் ஐசியூல இருந்து 3வது நாள் வெளியே வந்து சாதாரண வார்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அப்போது என் மனைவி வந்து விட்டார். நான் அதை பற்றி ஒன்றுமே கேட்கவே இல்லை. 2 மாதங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், வீட்டுக்கு அனுப்பல. வீட்டுக்கு 2 மாதம் கழிச்சு வீட்டுக்கு வந்த பிறகு என் மனைவியை நான் கேட்டேன், கேட்க கூட இல்லை, ஐம் சாரி. அவங்களா சொன்னாங்க, உனக்கு ஆப்ரேஷன் அன்னைக்கு எங்க அப்பா இறந்துட்டாரு.
கணவனா தகப்பனா என்று இடையிலே அவளுக்கு போராட்டம். அப்போ என்னுடைய உயர் அதிகாரி அவருடைய மனைவியை கொண்டு வந்து ராஜனை பார்த்துக்க, நீ கார் எடுத்துக்கிட்டு போய் உங்க அப்பாவுடைய இறுதிச் சடங்கு முடிச்சுட்டு வான்னு அனுப்பிட்டார். இதுதான் நடந்த உண்மை. அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, குளிச்சுட்டு வர போயிருக்காங்கன்ட்டு சொல்லி என்னை சமாதானப்படுத்தினார்கள். பாருங்க, நான் அப்பதான் நினைச்சு பார்த்தேன், எனக்கு உயிரை கொடுத்துட்டு இன்னொரு உயிர் அங்க எடுக்கப்பட்டது. ஏன் தெரியுங்களா? எனக்காக எங்க மாமனார் அங்க ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, நான் வயசாயிடுச்சு, 89 வயசு, இன்னும் நான் இந்த உலகத்துல இருந்து பிரயோஜனம் இல்லை, அவன் கொஞ்ச நாளைக்கு வாழணும், என் உயிரை எடுத்துட்டான், அவனுக்கு உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ என் மனைவி வந்து இதை சொன்னாள். அன்றைக்கு தான் நான் வேதத்தை அறிந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், கத்தோலிக்க ஆர்சி சபையில் இருந்து வெளியே வந்தேன், சிலை வழிபாடுகளில் இருந்தும் இன்னும் பாரம்பரிய வழக்கங்களில் இருந்தும் வெளியே வந்து நான் ரட்சிக்கப்பட்டு இந்த கொரோனா காலங்களுக்கு முன்பாக 2019 நான் இங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து சேர்ந்தேன். வந்த சில மாதங்களுக்குள்ளாக லாக்டவுன் ஆயிப்போச்சு. சுமார் 1.5 ஆண்டுகள் வெளியவே வர முடியல. பசி, சாப்பாடு கிடைக்காது, பிரெட், வாழைப்பழம், பால் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது. அப்படி இருந்தேன். லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து அந்த எங்கள் உறுப்பினர்களில ஒரு சகோதரியினுடைய வீட்டு திருமணத்தில் நான் பிலிப் ஐயா அவர்களை சந்திக்க நேரிட்டது. அவரும் அவருடைய மனைவியும் வந்திருந்தார். அங்கே நான் அவர்களை சந்தித்தேன். பிற்காலத்தில் மீண்டுமாக நான் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று பல நாட்கள் முயற்சித்தேன். கடைசியாக சில மாதங்களுக்கு முன்பாக நான் அவரை இங்கே வந்து சந்தித்தேன். முகநூல் புத்தகத்தில் அவரை நான் சந்தித்து இன்று எப்படியாவது இன்னைக்கு மாலை ஆராதனையில் அவருடைய சபையில நான் போய் நான் அங்கே பங்கு பெற வேண்டும், அதில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டேன். சரியாக 6 மணிக்கு வர வேண்டியவன் வழி தெரியாமல் நேரம் போயிட்டேன். ஒரு முறை வந்திருக்கேன், ஆனாலும் அப்புறம் ஆண்டவரே இது என்ன செய்யுது, நான் எப்படி போறதுன்னு இருந்தேன். அப்புறம் ஒரு சிலர்கிட்ட வழி கேட்டேன், அவங்க கரெக்டாக சொன்னாங்க. அப்புறம் சரியாக ஒரு 5 நிமிடம் காலத்து மூலமாக வந்து உங்களை எல்லோரும் சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆம், அவர் வாக்கு மாறாத தேவன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி, யோவான் 9 அதிகாரம், யோவான் 9 அதிகாரம் 1 முதல், கண்டார் இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல. அவன் வேறக்குரிய ஒரு வாலிப வயது, பிறவி கூடனாக இருக்கிறான். வாலிப வயதுன்னு சொன்னா இருக்கிற ஒரு 25-27 வயசு இருக்கு. 25 வருஷமா அவன் குருடனாக இருக்கிறான். இயேசு அவனை 25 வருடங்கள் அவனை குருடனாக வைத்திருந்தார். ஏன் அவன் என்ன பாவம் செய்தான்? ஒன்றமே இல்லையா? அப்படி எங்கே இங்கே வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. சிஸ்டர் படிச்சாங்க, வேதத்தில் உள்ளதை மட்டும் படிங்க, வேதத்துக்கு புறம்பான செய்திகளில் போக வேண்டாம். அப்போ இயேசு அவனை கூப்பிட்டு, சரி
இவைகளை சொல்லி அவர் தரையிலே உமிழ்ந்து சேற்றை உண்டாக்கி அவன் கண்களிலே தடவினார். பின்பு என்ன சொன்னார்? நீ போய் சிலுவம் குளத்திலே கழுவுன்னு சொன்னார். இந்த செய்தியை என்னுடைய பேர பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க ரைட்ல படுத்து தூங்கும் போதே பக்கத்தில் வந்து படுத்துவானுங்க. அப்போ நான் இந்த கதையை சொல்லிக்கிட்டு வந்தேன். எனக்கு அப்போது இந்த கதையை நான் சொன்னது இப்போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 6 வயசு என்னுடைய பேரன், அவன் ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் திடுக்கிட்டு போனேன். ஏற்கனவே 25 வருஷமா குருடன். இதுல உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி கண்களை மூடி டபுள் குருடன். ஏற்கனவே கண்ணு தெரியும், இப்ப சேறு வேற பூசியாச்சு, சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. நீ போய் சிலவம் குளத்திலே கழுவு என்று சொன்னார். என் பேரை கேட்டான். ஏன் தாத்தா? அவன் ஏற்கனவே குருட, இதுல போதாததுக்கு சேத்தவரை பூசி விட்டுக்கிறாங்க. எப்படி அவன் சிலவம் குளத்துக்கு போனான்? யார் கூட்டிட்டு போனது? வேதத்தில் அப்படி எதுவும் சொல்ல இல்லையே. யார் கூட்டிட்டு போயிருப்பாங்க தாத்தா? நான் திடுக்கிட்டு போனேன். வேதத்தை நாம் அநேக முறைகள் படித்திருக்கிறோம். அவனுடைய கேள்விக்கு என்னால் உடனே சட் என்று பதில் சொல்ல முடியவில்லை. யார் கூட்டு போன? அந்த குழந்தை பக்கத்தில் உள்ள அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஞானத்தில் அது கேட்டுடுச்சு. யார் கூட்டிட்டு போன? என்னால் பதில் சொல்ல முடியாமல் திணறினேன். அடிபட்ட பாம்பை போலவும் சூடுபட்ட புனையை போலவும் நான் திடுக்கிட்டு போனேன். இப்பெல்லாம் கேட்காதரா கேள்வி, கண்ணு மூடி தூங்குடா. ஏன்னா எனக்கு தெரியல. அவங்கள தூங்க வச்சுட்டேன். இரவு முழுக்க எனக்கு தூக்கம் வரவில்லை. இவனுக்கு என்ன பதில் சொல்றது? இதுவரைக்கும் நான் எத்தனையோ உங்களை புதிய ஏற்பாடு படிச்சிருக்கேன், எனக்கு இந்த ஞானம் கிடைக்கலையா? தேவனே, இன்னைக்கு ராத்திரி காலையில விடியறதுக்குள்ள எனக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். ராத்திரி முழுக்க தூங்கலைங்களா? காலையில பசங்க எழுந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். மறுநாள் வந்து அன்னைக்கு நைட் எல்லாம் ஜெபம் முடிச்சுட்டு வந்து கொடுத்தான். தாத்தா, நாளைக்கு சொல்றேன். நீங்களே எங்க சொல்றியா? ஆமாடா சொல்றேன். அதுக்குள்ள அவன், நான் சொல்றதுக்குள்ள அவனே சொல்லியிருப்பான். ஒருவேளை ஹோலி ஸ்பிரிட் கூட்டிட்டு போயிருப்பாரு. நான் அழுதுவிட்டேன். நான் அந்த பதிலை சொல்ல காத்திருந்தேன். சின்ன பையன், 6 வயசு. ஒருவேளை ஹோலி ஸ்பிரிட் கூப்பிட்டு போயிருப்பாரோ? சத்தியம், உண்மையிலும் உண்மையுமாக குருடனை சிலோவாம் குளத்துக்கு ஹோலி ஸ்பிரிட் கூட்டிட்டு போயிருக்கார். இன்றைக்கு நான் வந்து இங்கே உட்கார்ந்திருந்த போது துதி ஆராதனையில் அந்த செய்தி எனக்கு நினைவுபடுத்தப்பட்டது. உங்களோடு கூட நான் அதை பகிர்ந்து கொண்டேன். பரிசுத்தாவியானவர் நம்மை வழி நடத்துவார். நாம் அவருக்கு நம் உள்ளத்தை விட்டு கொடுக்க வேண்டும். அவருக்கு நாம் உள்ளத்தை விட்டு கொடுக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழும் வரைக்கும் அவருடைய துணையோடு நாம் வாழ்வுமையானால் அவருடைய சத்தியத்தை நாம் நமக்கு தெரிந்ததை பிறருக்கு சொல்ல வேண்டும். கடைசியாக இயேசு இந்த உலகத்தை விட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு வெளியே வந்து 40 நாள் சீடர்களோடு இருந்து அவர் மீண்டும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்? மத்தேயும் மார்க்கும் லூக்கா யோவான் இந்த 4 சுவிசேஷத்திலேயும் அந்த கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற வாசகங்கள், அவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது நீங்கள் ஜெருசலேம் தொடங்கி உலகின் கடைசி எல்லை வரைக்கும் போய்
பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு சாட்சிகளாயிருங்கள். சாட்சி இல்லைன்னா இயேசு கிடையாதுங்க. ஒரு கோர்ட்ல கேஸ் போச்சுன்னா இந்த கேஸ் எப்பங்க ஜெயிக்கும்? சாட்சி வலுவா இருந்தா தான் ஜெயிக்கும். அன்றைக்கு அந்த 12 சீடர்கள் ஜெருசலேம் பட்டணத்தில் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் துடியலூர் டீச்சர்ஸ் காலனியில் நாம் இந்த செய்தியை சொல்லுகிற அளவுக்கு இயேசு சாட்சி உள்ளவராக நாம் விளங்க வேண்டும். சாட்சி முக்கியம். இயேசு நல்லவர். அம்மா சொன்னது போல, சகோதரி சொன்னார், நாம் வேலை செய்கிற இடம், காலேஜில் படிக்கிற இடம், பணிபுரிகிற இடம், வீட்டில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோட நாம் எப்பொழுதாவது இயேசு நல்லவர்னு சொல்லியிருக்குமா? உங்க சகோதரி கேட்டாங்க, இயேசு நல்லவர்னு சொல்லியிருக்குமா? சொல்லலை. அவர் கடைசியா சொன்ன வார்த்தை, எனக்கு சாட்சி சொல்லுங்க. சாட்சி ரொம்ப முக்கியம். ஐயாவுடைய சாட்சி என் உள்ளத்தை தொட்டது. அதனால்தான் என்னுடைய சாட்சியை நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும். நல்லது. வேலூர் மாவட்டத்தில் என்னுடைய இந்த சாட்சியை தமிழன் சேனல் ஒளிபரப்பு செய்தார். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஐயாவுடைய சபையில் நான் இந்த சாட்சியை சொல்வதில் கர்த்தருக்கு கொடுத்த நன்மைகளுக்காக, சாட்சிக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த சபை வளர வேண்டும். இந்த சபையில் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நடக்கவும் ஐயாவுடைய சபை ஊக்கமாய் வளர, இங்கே மக்கள் பெருகி வரவும் நானும் என்னுடைய அனுதின ஜபத்திலே ஜெபித்துக் கொள்கிறேன். நன்றி.